தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோட நிரோஜா. இன்றைய நாளில் நாங்கள் திட்டமிடல் சம்பந்தமாக நிகழ்ச்சியூடாக கலைத்துக் கொண்டிருக்கோம். கட்டாயம் திட்டமிடல் என்பது வந்து வாழ்க்கைக்கு அவசியமானது ஒன்று இல்லை. இப்போ எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் கட்டாயம் அதில் திட்டமிடல் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கனவுகள் இருக்கும் இல்லையா. என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வருங்காலம் வந்து இப்படியாக மாற வேணும், இப்படியாக என்னுடைய வாழ்க்கை அமைந்தால் நன்றாக இருக்கு, நான் இப்படி இப்படித்தான் என்னுடைய வீட்டில் வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இந்த திருமணமாக போகிற பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். எங்களுடைய வருங்கால வாழ்க்கை வந்து எப்படியாக அமையும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எல்லாருமே நினைக்கிற மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கை அமையாது தானே. நாங்கள் நினைக்கிறது ஏதோ, கடவுள் நினைக்கிறது ஏதோ மாதிரி இருக்கும். அதனால வந்து சில பேர் வந்து அந்த கிடைத்ததை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்ன்றதுக்காக அந்த திட்டமிடலை வந்து விட்டுட்டு கிடைச்சதுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். பாருங்கள், இந்த திட்டமிடல் என்பதை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கின்ற வேளையில் வந்து கட்டாயம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து இது முக்கியமானது ஒன்று. அது கல்வியாக இருக்கலாம், எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்ன ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு திட்டமிடல் இருக்கிறது. இப்போது நாங்கள் படிக்கின்றோம் என்று சொன்னால் டினோஜா, எதிர்காலத்தில் நான் இப்படியான ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலேயே யோசித்து விடுவோம். ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு வேலைக்கு தான் நான் செல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு கனவாக அந்த திட்டமிடல் எங்களிடத்துல வந்து காணப்படும். எனவே இந்த திட்டமிடல் என்பது வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒன்று. அது சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாரிடத்திலையுமே வந்து இது காணப்படுகின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த திட்டமிடுதல் வந்து நாளை மாறும்போது அந்த இடத்துல வந்து கலங்கக்கூடியவர்களை நாங்களாகத்தான் இருப்போம். பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் அதை எதிர்த்து சமாளித்து வாழக்கூடிய மனதைரியம் வந்து எல்லாருக்கும் கட்டாயம் வேணும். மனதைரியம் இருந்தாலே திட்டமிடல் என்பது வந்து எங்களிடத்தில் வந்து சாதாரணமாக காணப்படும். எனவே உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய வருங்காலத்தையும் வந்து நீங்கள் யோசித்து திட்டமிடுங்கள், கனவு காணுங்கள். அப்துல் கலாம் ஐயாவே சொன்னார், கனவு காணுங்கள், அது நாளை நனவாக கூடும் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கனவு எல்லாருடைய கனவும் பலிக்காதுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கனவு வந்து இப்ப 100 கனவு காணுகிறோம் அப்படின்னு அதுல ஒன்றாவது பலிக்காது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல விஷயங்களை வந்து கடந்து சென்றிருப்போம். சிறு வயதில் வந்து இப்படியாக ஓ சில விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு கேட்க அந்த விஷயம் வந்து நடந்து முடிந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு அது நினைவு இருக்காது, நாங்கள் இப்படி ஒரு நினைவு வைத்திருந்தோமாக அப்படின்னு சொன்னா. அதுதான் கனவு காண்றதும் ஒரு சந்தோஷம் தான், அதுல திட்டமிடல் என்பது ஒரு உண்மையான விடயம். எனவே உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் உள்ளது. திட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான உளநலம் பகுதியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியோடு. டான் தமிழொலியின் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். வளம் மிக்க மகிழ்வான வாழ்வுக்கு உளவளம் உணநலம் பேணவே அறிவை பெருக்கிக் கொள்வோம் வாங்க என்ற தலைப்பில் உங்கள் முன் கருத்துக்களை பரிமாற முன்வருகின்றோம். வாழ்க்கையில் பல இடையூறுகள் அல்லது தடைகள் அல்லது வெற்றி கிட்ட போயிட்டு வெற்றி அடைய முடியாமல் போதல் போன்ற சிக்கல்களை நாம் சந்திக்கின்றோம். அல்லது எல்லாற்ற வாழ்க்கையும் முன்னேற்றமாக போவதை ஏன் எங்கள் வாழ்க்கை முன்னேறவில்லை, அங்கு என்ன தேவைப்படுகின்றது, ஆகவே அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். முதலிலே அறிவு என்பது எத்தனை வகைன்னு பார்த்தால், ஒன்று கண்ணாலே பார்க்கிறது பார்த்தல் அறிவு, காதாலே கேட்பது கேட்டல் அறிவு, மூக்காலே மணத்தல் அறிவு, நாக்காலே சுவைத்தல் அறிவு, தோல் மூலம் வெப்பம் குளிர் உணர்தல் அறிவு. இவை 5 அறிவு தானே இருக்கு, இதை எல்லாருக்குமே இருக்கு. ஆகவே இந்த உயிரினங்களுடன் மனித வாழ்வுக்கும் இருக்கு. ஆகவே இதனை உள்வாங்குற புலன்கள் ஊடாக, இதனை உள்வாங்கும் மூளை
மூளைக்கு இவ்வாறான தகவல் கிடைக்கப்பட்டதும் நல்லதும் கெட்டதும் நாங்கள் வேறுபடுத்தி அறிகிறோம். அதைத்தான் பகுத்தறிவு என்று சொல்கின்றோம். ஆகவே மனிதனுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே புலன்களால் உள்வாங்கப்பட்ட அறிவை தொகுத்து நல்லது கெட்டதுன்னு பகுத்தறியக்கூடிய ஆற்றல் மனித உள்ளங்களுக்கு இருக்குது. அது மூளையின் செயற்பாடை மனித உள்ளம் சொல்லுகின்றோம். ஆகவே பகுத்தறிவு நல்லது கெட்டது மட்டும் பாகுபடுத்து தான் பகுத்தறிவு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட முன்னேற்றகரமான வேலைத்திட்டங்களுக்கும் பகுத்தறிவு பயன்படுகிறது. கடந்த காலத்தை வைத்து கொண்டு எதிர்காலத்தில் செல்ல வேண்டிய வழியை தீர்மானிக்கவும் பகுத்தறிவு உதவுகிறது. நாம் அந்த ரோட்டால் போனால் கல் இருந்தது, இந்த ரோட்டால் போனால் முள் இருந்தது, இந்த ரோட்டால் போனால் நல்ல ரோட்டது தீர்மானிக்கிறதும் பகுத்தறிவு தான். அவை பகுத்தறிவை நாங்கள் அதிகரிக்க முடியுமா அல்லது ஏனைய அறிவை அதிகரிக்க வேண்டுமா என்பது தான் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. பகுத்தறிவு ஒன்று தான், ஆனால் பகுத்தறிவு வேலைக்கு உள்வாங்குகின்ற அறிவு அறியப்பட வேண்டும். ஆகவே உள்வாங்குகின்ற அறிவு எந்தெந்த வகையில் நாங்கள் திரட்டப் போகின்றோம்? ஒன்று, நாளேடுகளை படியுங்கள். நாட்டு நடப்பு தெரியும். அங்கே எல்லா வகையான ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு துறைசார் அறிவு பகிரப்படுகிறது. வானொலியை கேளுங்கள். வானொலியிலே ஒவ்வொரு துறைசார் அறிவு பகிரப்படுகிறது. தொலைக்காட்சியை பாருங்கள். ஒவ்வொரு துறைசார் அறிவு பகிரப்படுகிறது. மிஞ்சி மிஞ்சி போனால் வாருங்கள் இணையதளத்திலே கலைக்களஞ்சியங்கள், என்சைக்ளோபீடியா, தமிழ் விக்கிபீடியா ஆண்டு இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையான அறிவு இருக்கோ அதை திரட்டிக்கொள்ள இவை சாத்தியப்படுகின்றது. அவை இது வந்து கற்றல் அறிவு அல்லது கற்ற அறிவு அது கல்விசார் அறிவுகளை திரட்டி கொள்வதற்கான ஒரு ஊடகங்களாக இவை காணப்படுது. இதில் சில நிகழ்வுகள் அனுபவ வெளியீடுகளாக தரலாம். ஆனால் இதே போன்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அல்லது உங்கள் பகுத்தறிவு வேலை தரக்கூடிய இடம் அப்பா அம்மாவுடன் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு. பாட்டன் புடியிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு. நல்ல கெட்டிக்கார நண்பர்களிடம் படிக்க வேண்டியது கூட இருக்கு. அவை ஊரில் பேசப்படுகிற அறிஞர்கள் குழாமில் நீங்கள் கேட்டு அறிய வேண்டிய நிரம்ப இருக்கு. உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களிடம் கேட்டு அறிய வேண்டிய நிரம்ப இருக்கு. ஆகவே அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய தேவை எப்போது வருகின்றது என்று சொன்னால், உங்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் எங்கேயாவது கடமையாற்றுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த தொழில் நிமித்தமான தேவையான அறிவை நீங்கள் மெருகூட்ட தவறுகின்ற போது உங்கள் அறிவுசார் தொழில் நிறை இடைநிறுத்த வேண்டி வந்தது. அப்போ உள்ளன்சார் உழைப்பு அற்றுப்போய் உடல் சார்ந்த உழைப்பு தேட வேண்டி இருக்கு. ஆகவே நீங்கள் அறிவை பெருகி, அதாவது நாலேஜ் டெவலப்மெண்ட், நாலேஜ் அப்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடி நாலேஜ்னா சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கில் அப்டேட்டிங் இருக்கும். ஆகவே உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட அறிவை பெருக்கிக் கொண்டு நமது வாழ்வை முன்னேற வருவீர்கள் என்று அழைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.